வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்றைக்கி நம்ம ஆப்பிள் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது வாயில் போட்டவுடனே கரைஞ்சிரும், செம்ம டேஸ்டாக இருக்கும். இப்போ வாங்க அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இங்கே மூணு ஆப்பிளில் அல்வா செய்ய போகிறேன். ஆப்பிளை நாளாக கட் பண்ணி விதை எடுத்துகிட்டு தோல் சீவிடுங்க. இதெல்லாம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மையை அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். ஆப்பிள் பியூரே ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் நெய் விட்டு கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்து அதை வறுத்துடுங்க. முந்திரி பருப்பெல்லாம் வறுப்பட்டுருச்சு, இப்போ இதை வெளியே எடுத்துடலாம். மிச்சம் இருக்கிற நெய்யில் அரைச்சி வச்சுருக்கிற ஆப்பிளை சேர்த்து கிளற ஆரம்பிங்க. தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு இந்த மாதிரி வத்துனதும் 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து கிளற ஆரம்பிங்க. சர்க்கரை கரைஞ்சி திரும்பவும் கெட்டியாகும், அது வரைக்கும் கிளறிட்டே வாங்க. கொஞ்சம் ஒட்டாமல் வர்றதுக்காக நடுவுலேயே 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். கிளறிட்டே இருந்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் பாத்திரத்தில் ஒட்டாமல் இந்த மாதிரி அல்வா பதத்துக்கு வந்துடும். இப்போ 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூளும் கொஞ்சமாக நெய்யும் சேர்த்து மறுபடியும் கிளறலாம். இப்போ நல்லா அல்வா பதத்துக்கு வந்துருச்சு, கம்ப்ளீட்டாக பாத்திரத்தில் கூட ஒட்டலை. இப்போ நீங்கள் வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பு சேர்த்து மறுபடியும் நல்லா கிளறிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. சூப்பரான ஆப்பிள் அல்வா இங்கே ரெடி ஆகிடுச்சு. இதை வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறோம். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறோம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.